ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏவி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் மாமாமா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரோலில் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி பாசி வச்ச கூட தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இது வந்து ரெண்டு ரோல் எடுத்துருக்கிறேன். பாசியும் 600 கிராம் ஆச்சு. இந்த மாதிரி பெரிய கூட இது ரெண்டு ரோல் நான் சாண்டல் எடுத்துருக்கிறேன். இந்த சாண்டல் ஒயர்லேயே நான் அடிபாகம் போட்டிருக்கேன். 9 அடியில் 28 ஒயர் எடுத்திருக்கேன். 12 பேஸ் போட்டிருக்கேன். இது ரெண்டு கலர் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இது முதல்ல போட்ட முடித்து அதுக்கு மேலே 5 போட்டிருக்கேன். அதுக்கு அடிபாகத்தில் 6 போட்டிருக்கேன். மொத்தம் 12 லைன் வந்திருக்கு. நான் இது ரெண்டு ரோலும் ஒரே கலரில் எடுத்துருக்கிறேன். 3 ரோல் எடுத்துக்கிடுங்க. இப்போ எந்த ஒயர்லனாலும் ஜாயின்ட் பண்ணி நான் ஒரு 5 லைன் ஏணிப்படி நாட் போட்டு போடுறேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 5 லைன் போட்டிருக்கேன். 5 லைன் போட்டுட்டு ஒவ்வொரு லைனும் ஏணிப்படி நாட் போட்டுட்டு நான் ரன்னிங் வேற கட் பண்ணி சொருகிட்டேன். நான் இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக தான் சொல்லித்தரேன். இப்போ ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம கிராஸாக நாட் போடணும். ஏன்னா இந்த மாதிரி கூட வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டியூட்டோரியல் போட்டிருக்காங்க, நானும் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு இதில் சுருக்கமாக தெளிவாக நான் சொல்லித்தரேன். இந்த பாகத்தை பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து கூட பின்னிடலாம். அடி எப்படி போட்டேன், அதுக்கு மேலே எப்படி கார்னர் திருப்பினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ரெண்டு ரெண்டாக கிராஸாக நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக ரெண்டு ரெண்டாக நாட் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கிராஸாக இருக்கிறதையும் நம்ம பின்னணும். இந்த மாதிரி இந்த ரெண்டு நாட் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் கிராஸாக நாட் போடணும். இந்த ஐங்கோணம் மாதிரி வரும். இப்போ ரெண்டு ரெண்டாக வரும். அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்படி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிடணும். இந்த ரெண்டு ரெண்டாக எடுத்து ஜாயின் பண்ணணும். இந்த 5 லைன் போடுறதுக்கு மட்டும் ரன்னிங் வேர் தேவைப்படும். மேலே வந்து ரன்னிங் வேர் தேவைப்படாது, மேலே வரும்போது தான் தேவைப்படும். அதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னிக்கிடுங்க. பையங்குணம் மாதிரி வருது. ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டாக வரும். இதில் தான் நம்ம பாசி சொருகி பின்ன வேண்டியது இருக்கும். நீங்கள் பாசி கிடைக்கலன்னா டீப்பு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி பின்னலாம். இப்போ வந்து நான் பாசி சொருகிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டுலேயும் பாசி சொருகி நம்ம நாட் போடணும். நடுவில் இந்த மாதிரி 4 முடிச்சு வந்திருக்கோம். இந்த மாதிரி 2 இடது பக்கம் 2, வலது பக்கம் 2. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பிங்க் சொருகியிருக்கிறேன், அதுக்கடுத்து நான் க்ரீன் சொருகியிருக்கேன். இது வந்து ரவுண்ட் ஷேப் பாசி தான் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 4 லைன் இதே மாதிரியே போட்டுக்கிட்டேன். ஒரு சைடு நான் பின்னிருக்கிறேன். இந்த மாதிரி 4 லைன் போதும். நான் 9 அடியில் 28 ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ அதுக்கடுத்து இந்த ரெண்டு பாகத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு 3 நாட் வரும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இது பாசி சொருகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கடுத்து இந்த நாட், இது 600 கிராம் பாசி ஆச்சு. கூடையும் நல்லா கனமாக இருக்குது. இது பெங்களூரில் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க இந்த கூடை, அதனால் அவங்களுக்காக தான் நான் பின்னி அனுப்புகிறேன். இதுலேயும் நம்ம ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி மேலே வர ஃபுல்லாக நான் போட்டுட்டு நடுவில் 4 நாளாக வந்திருக்கு. இந்த மாதிரி இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். முடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் அதே கலர் எடுத்துக்கிடுங்க. இந்தளவு ஒரு 1/4 அடி சொருகிறதுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக பின்னணும். ஏன்னா இந்த கிராஸாக இருக்கிறத நம்ம இப்போ நேராக பின்னுறோம், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற நாட்டை டைட்டாகவே போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பாசி ஒயர்ஸ் தேவைப்பட்டாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க.
தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த முடிச்செல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சு போடணும். ஏன்னா ஒரு முடிச்சுக்கு இடையில் ஒயர் தெரியாமல் அந்த அளவுக்கு போடணும். ஃபுல்லாக நம்ம இதில் வந்து 6 லைன் போடணும். அதுவும் ஒவ்வொரு லைன் எனிப்படி நாட் போட்டு தான் போடணும். அப்போ தான் கூட வந்து நல்லா ஒரே மாதிரி வரும். இப்படியே நான் ஒரு 6 லைன் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். ஏன்னா 5 லைன் நம்ம முதல்ல போட்டோம், இப்போ 6 லைன் போடுவோம். அடுத்து இந்த ஒயரை நம்ம சொருகிடலாம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ 6 லைன் நான் மேலே வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு 3வது லைனில் நம்ம சொருகணும். ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ 3வது லைனில் எல்லாத்தையுமே நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் நாட் கூடைக்கு சொருகிற மாதிரி சொருகணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சொருகிட்டேன். நீட்டாக சொருகிட்டு அடிபாகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணியாச்சு. இந்த மேலே ஒரு 6 நாட் கிட்ட சொருகினா கூட போதும். இந்த பாசி மேலெல்லாம் சொருக வேண்டாம். அதுக்கப்புறம் கைப்பிடி, உருட்டு கைப்பிடி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் ஒரு பாசி வச்சு கட்டியிருக்கிறேன். உருட்டு கைப்பிடி 4 அடியில் 5 ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன். வெளியே வந்து 9 அடியில் 2 ஒயர் வச்சு பின்னியிருக்கிறேன். நாம் 5 ஒயர் எடுத்து மடிக்கும்போது 10 ஒயர் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ஒய கூட போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான கூட தான். பாசி கோக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இது 300 கிராம் க்ரீன் ஆச்சு, 300 கிராம் பிங்க் ஆச்சு, கொஞ்சம் தான் மீதி இருக்குது. அடிபாகம் போட்ட உடனே நீங்கள் குச்சி சொருகிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கும்மல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ரவுண்ட் பாசி தான் நான் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு கூட, பெரிய கூடையாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.